கனவாமனை சுத்தம் பண்ணுவது எப்படி? கையெல்லாம் கருப்பு கருப்பா ஒட்டுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தட்டில பாருங்க, சின்ன சின்னதா கனவா மீன் வச்சிருக்கோம். இதை வச்சு நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான மசாலா தொக்கு தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமுங்க. கனவா மீன் பாருங்க எவ்வளோ சின்னதா இருக்குன்னு. இதை கிளீன் பண்றதுக்கே ரெண்டு நாள் ஆயிரும் போல. இப்ப டப்பு டப்புன்னு கிளீன் பண்ணிடுவோம். இதுதான் மீனோட தலை. இதை அப்படியே இழுத்திங்கனாவே ஈஸியாக வந்துடும். இது நமக்கு தேவையில்லை. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஓடு மாதிரி இருக்கும். இதை அப்படியே இழுத்திங்கன்னா வந்துடும். இதுதான் ஓடு. இதுவும் நமக்கு தேவையில்லை. இதுதாங்க தோல். பாருங்கள், இதை அப்படியே உரிக்கணும். அப்படியே வெள்ளை கலர் வருது பார்த்தீங்களா. இதுதான் கறி. அவ்வளோதாங்க. பாருங்கள், மேலே அந்த தோல் எல்லாமே எடுத்துட்டோம். இதே மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். கனவா மீனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருப்பு கடல் ஒன்று இருக்கும். கடலை ஏதாவது மீன் கடிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா இதோட தற்காப்புக்காக அந்த கருப்பு கடலை வெளியிடும். அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருப்பாயிரும். இந்த மீன் வந்து எஸ்கேப் ஆகி ஓடிடும். எஸ்கேப் ஆன மீனை பிடிச்சி நம்ம க்ளீன் பண்ணிட்டுருக்கோம். இந்த மீனை க்ளீன் பண்ணும்போதே பாருங்கள், கையெல்லாம் கருப்பு கருப்பாக ஒட்டுது. கனவா மீனை க்ளீன் பண்ணிட்டு மூணு டைம் நல்லா சுத்தமாக கழுவணும். அப்போ தான் அதுக்குள்ளே இருக்க கருப்பு எல்லாமே நல்லா க்ளீனாக போகும். மீனை பாருங்கள், அப்படியே இளநி மாதிரி இருக்குங்க. பாருங்க, நம்ம மூணு டைம் மீனை கழுவிட்டோம். பாருங்க, அப்படியே பல பழம் இருக்கு. மீனை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். எண்ணெய், கொட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய், அன்னாசிப்பூ. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தில் செஞ்சாதாங்க நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா வதங்கிட்டே இருக்கு. அது கூடவே பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை, குண்டு மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் வெள்ளைப்பூண்டு பார்த்தீங்கன்னா வதங்கிட்டே இருக்கு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது. தக்காளி பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ மசாலா சேர்க்கணும். என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா. அப்படியே சேர்த்துருவோம். தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு. மசாலா பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீன் சேர்த்துக்கலாம். இந்த கனவா மீன் பாருங்கள், பார்க்குறக்கு அப்படியே பலூன் மாதிரி இருக்குது. கனவா மசாலா பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கடைசியாக கருவேப்பிலை தூவி இறக்கிடுவோம். அப்படியே சுட சுட சோறு, அப்படியே கம கமன்னு மணக்க மணக்க அப்படியே கனவா மீன் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போது அப்படியே கம கமன்னு மணக்குதுங்க. உடனே சாப்பிட்ருவோமா? பாருங்க, அப்படியே இந்த மசாலாவோட பிசைஞ்சு சாப்பிடணும். சின்ன வெங்காயம்லாம் இருக்கு பாருங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் வச்சு சாப்பிடணும். செம்மையா இருக்குங்க. அடுத்து நம்ம கனவா மீன் சாப்பிடலாம். கரெக்டா வந்திருக்கு. ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகாமல் கரெக்டாக அப்படியே சாஃப்டாக இருக்கு. சாப்பாடு அப்படியே அந்த மசாலாவோட பிசைஞ்சு அப்படியே சின்ன வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு கனவா மீன் அப்படியே சாப்பிடும். சாப்பாடு அப்படியே அந்த கனவா மீனோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கு. கனவா மீனே. இன்றைக்கி நம்ம கனவா மீன் வச்சு ஒரு சூப்பரான கனவா மீன் மசாலா செஞ்சுருந்தோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பனநாடி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.